ஒரு காவல் நிலையத்தையே நிர்வகிக்க முடியாமல் தோல்வியடைந்த காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான கொலைகளை உடல்நலக்குறைவால் மரணமென்று மனசாட்சியில்லாமல் மறைத்த பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் நீடிக்கும் தார்மீக உரிமையை இழந்துவிட்டார் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகியோரின் கொலை வழக்கு விசாரணையை உடனடியாக சிபிசிஐடி மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பிறப்பித்துள்ள உத்தரவு கணவரையும் மகனையும் நிற்கும் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ள முதல்கட்ட நீதி என்று தெரிவித்துள்ளார் இந்த வழக்கினை விசாரணை செய்ய சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு சென்ற நீதிபதியை முதலமைச்சர் பழனிசாமியின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் மிரட்டியிருப்பது பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பதை நினைவுபடுத்துகிறது என்று அவர் விமர்சித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிவாளரிடம் கோவில்பட்டி முதலாவது நீதித்துறை நடுவர் மின்னஞ்சல் மூலம் அளித்துள்ள அறிக்கை ஒரு நீதித்துறை நடுவருக்கே காவல் நிலையத்தில் இந்த கொடுமை என்றால் ஜெயராஜையும் வெனிக்ஸையும் அந்த காவல் நிலையத்தில் வைத்து எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி இருப்பார்கள் எப்படியெல்லாம் விடிய விடிய லத்தியால் அடித்து துன்புறுத்தியிருப்பார்கள் என்பதை நினைத்துப் பார்க்கவே நெஞ்சம் பதறுகிறது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவில்பட்டி நீதிமன்ற நடுவரின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை மு ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளார் இந்த அறிக்கையின் அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் மாண்புமிகு நீதியரசர்கள் நீதித்துறை நடுவர் விசாரணை செய்வதை தடுப்பதற்கு மாவட்ட போலீஸ் நிர்வாகம் தன்னிடம் உள்ள அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறது என்று தாங்களாகவே முன்வந்து பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பது போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் பழனிசாமி வெட்கி தலைகுனிய வேண்டிய பெருத்த அவமானம் என்றும் அவர் கூறியுள்ளார் கூடுதல் எஸ்பி என்பவர் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கும் மாவட்ட அளவிலான அதிகாரி அவர் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு எப்படி சென்றார் உயர்நீதிமன்றம் அனுப்பிய ஒரு நீதிபதியை ஒரு காவலர் தானாகவே மிரட்டினார் என்பதை எப்படி நம்புவது மன உளைச்சல் இருந்தால் யாரை வேண்டுமானாலும் மிரட்டலாமா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் இந்த மிரட்டல் உருட்டல் ஆவணங்கள் தரமறுப்பு காவல் நிலையத்தில் கொலைக்கான சாட்சியங்கள் அழிப்பு ஆகிய அனைத்தும் கூடுதல் எஸ்பி டிஎஸ்பி ஆகியோரளவில் முடிவு எடுத்து அரங்கேற்றப்பட்டவை என்பதை நம்ப முடியாது என்று கூறியுள்ளார் உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து விசாரிக்கும் ஒரு வழக்கில் துறை அமைச்சரான முதலமைச்சர் பழனிசாமிக்கு தெரியாமல் இவை அனைத்தும் நடந்துவிட்டன என்பதை துளியும் நம்ப முடியவில்லை என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகிய இருவரும் தரையில் அமர்ந்து புரண்டதால் ஊமை காயம் ஏற்பட்டது என்று போடப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கை பொய்யானது என்பதற்கு ஆதாரமாக ஜெயராஜின் பக்கத்து கடையில் இருந்த கேமராவில் உள்ள வீடியோ காட்சிகள் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ள மு க ஸ்டாலின் இப்போது காவல் நிலையமே இரத்தக்களரியாக இருந்திருக்கிறது என்பது போன்ற நீதித்துறை நடுவரின் அறிக்கை அதை நிரூபித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இருவருக்கும் உடல்நலக் குறைவு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மரணமடைந்தார்கள் என்று முதலமைச்சர் சொன்னதன் பின்னணி இந்த இரத்த களரியை மறைக்கத்தானே குறிப்பாக காவல் நிலைய மரணம் அல்ல இது ஏதோ நீதிமன்ற காவலில் ஏற்பட்ட விவகாரம் என்று திசை திருப்பத்தானே என்றும் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார் உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகு கூடுதல் எஸ்பியும் டிஎஸ்பியும் மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டு மகாராஜன் என்ற காவலர் தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆனால் சம்பந்தப்பட்ட எஸ்பியை கடைசி வரை காப்பாற்ற நினைத்து அவரையும் மாற்றியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கினை எடுத்த பிறகுதான் இவை அனைத்தும் நடந்துள்ளதே தவிர பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்ற உணர்வுடன் அதிமுக அரசே தானாகவும் செயல்படவில்லை பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் போராடிய பிறகும் செய்யவில்லை என்று மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சாத்தான்குளம் காவல் நிலையத்தை வருவாய்த்துறை அதிகாரிகளின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என்று உயர்நீதிமன்றமே மாவட்ட தலைவருக்கு உத்தரவிட்டது தமிழக காவல்துறை வரலாற்றில் மிகப்பெரியதொரு கரும்புள்ளி என்று குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின் பிறகு போலீஸ் துறையை முதலமைச்சர் இன்னும் வைத்திருப்பது ஏன் நீதித்துறை நடுவர் அறிக்கையும் உடற்கூராய்வு அறிக்கையும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி இரண்டாவது பிரிவின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்ய போதிய ஆதாரங்களாக உள்ளன என்று உயர்நீதிமன்றமே கண்டுபிடித்து சொல்லியுள்ள நிலையில் துறை அமைச்சராக இருந்த முதலமைச்சர் பழனிசாமி எப்படி அவர்கள் குறைவால் இறந்தார்கள் என்று மறைத்து அபாண்டமாக அறிக்கை வெளியிட்டார் ஆகவே இரட்டை கொலையை மறைக்க சாத்தான்குளம் காவல் நிலைய அதிகாரிகளுடன் முதலமைச்சரும் இணைந்தே செயல்பட்டார் என்பதைத் தவிர இதற்கு வேற என்ன அர்த்தம் என்றும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வளவுக்குப் பிறகும் அங்குள்ள சில காவல்துறை அதிகாரிகளின் அராஜகம் வெறியாட்டம் குறித்து உயர்நீதிமன்றம் இவ்வளவு கண்டிப்புடன் உத்தரவுகளை பிறப்பித்த பிறகும் முதலமைச்சர் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை என்று முக ஸ்டாலின் கூறியுள்ளார் எஸ்பி ஒருவரே பாலியல் புகார் அளித்து வழக்கு நிலுவையில் உள்ளவரும் முதலமைச்சர் உள்ளிட்ட பல அதிமுக அமைச்சர்களின் ஊழல் புகார்களை திட்டமிட்டு நீர்த்துப்போக வைத்தவருமான முருகன் தென்மண்டல ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளதையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் டிஜிபிக்கள் டி கே ராஜேந்திரன் ஜார்ஜ் ஆகியோர் சிக்கியுள்ள குட்கா வழக்கில் விசாரிக்கப்பட்ட ஜெயக்குமாரை தூத்துக்குடி எஸ்பியாக நியமித்திருப்பதையும் குறிப்பிட்டுள்ள மு ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உள்நோக்கத்துடன் இதுபோன்ற அதிகாரிகளை தேர்ந்தெடுத்த முதலமைச்சருக்கு என்ன அக்கறை பாருங்கள் என்று விமர்சித்துள்ளார் இரட்டை கொலை நடந்த பிறகும் நேர்மையான திறமையான காவல்துறை அதிகாரிகளை சட்டம் ஒழுங்கு பணிகள் நியமிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எள் முனையளவு கூட இல்லாதது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆகவே போலீஸ் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காவல் நிலையத்தையே நிர்வகிக்க முடியாமல் தோல்வியடைந்த காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட காட்டுமிராண்டித்தரமான கொலைகளை உடல்நலக் குறைவால் மரணம் என்று மனசாட்சி இல்லாமல் உண்மையை வேண்டுமென்றே மறைத்த பழனிசாமி தனது முதலமைச்சர் பதவியில் நீடிக்கும் தார்மீக உரிமையை இழந்துவிட்டார் எனவே அவர் உடனடியாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்பதால் பதவியை விட்டுச் செல்ல மனமில்லை என்றால் குறைந்தபட்சம் போலீஸ் துறையின் பொறுப்பையாவது வேறு ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி இரண்டின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்து உடனே சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை கைது செய்வதோடு அவர்களுக்கு உதவியாக இருந்து இந்த இரட்டை கொலையை மறைக்க துணை அனைவரையும் குற்றவாளிகளாக சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார் அப்போதுதான் சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் தவறிழைத்தோர் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் அப்பாவிகளாக காவல் நிலையத்திற்கு வந்து பிரேதங்களாக அனுப்பப்பட்ட ஜெயராஜ் பின்னிக்ஸ் ஆகியோரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்